கார்த்திகை பிறக்கின்றது தெருவெல்லாம் சரண கோஷம் எதிரொலிக்கும் வீதிகளிலெல்லாம் ஐயப்பமார்கள் உலா வருவார்கள் கார்த்திகை என்ற உடனேயே நம் நினைவுக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன செய்ய வேண்டியது கார்த்திகை மாத துவக்கத்தில் குருசாமியிடமோ கோவிலிலோ அன்னையரிடத்திலோ ஆசி பெற்று மாலை அணிந்து விரதம் இருக்க துவங்க வேண்டும் குறைந்தது நாற்பத்தி ஒரு நாட்கள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அதாவது ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும் கருப்பு காவி பச்சை மற்றும் நீல வண்ண ஆடைகளை பயன்படுத்தலாம் அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும் தினமும் குறைந்தது நூத்தி எட்டு முறை சரண கோஷம் சொல்ல வேண்டும் சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் சக ஐயப்ப பக்தர்களோடு சேர்ந்து கூட்டு பஜனையில் ஈடுபடலாம் மிகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இறை நினைப்புடனும் ஒவ்வொரு நாளினையும் நகர்த்த வேண்டும் புகை மது மாமிசம் அறவே கூடாது பெண்கள் குறித்த தவறான சிந்தனை கூடாது மலைக்கு சென்று வீடு திரும்பும் வரை மாலையை கலற்றக்கூடாது காலணிகள் அணிதல் கூடாது சமகால வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் செல்ஃப் டிடாக்ஸ் என்று தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பணிகளில் ஈடுபட எண்ணுபவர்கள் இறை நம்பிக்கை இருப்பின் அதிக நியமங்களுடைய ஐயப்ப விரதத்தை மேற்கொள்ளலாம் உடலையும் உள்ளத்தையும் புறத்தையும் தூய்மையாக வைக்கும் ஐயப்ப விரதம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது நம்பிக்கை இருப்பின் விரதம் இருங்கள்